பாகாட்டுக்கள் அனைத்தும் படைத்து நிற்கே. உணவுகள் மென்மையானால் உடல்கள் வலிமையாகும். இப்போது டெங்குவை வச்சு சில பேர் வந்து சில விதமான விவாதத்தை வந்து சொல்லியிருக்காங்க. அதில் எக்ஸ்பர்ட்டாக பார்த்தீங்கன்னாக்கா நம்முடைய சுகாதாரத்துறை அமைச்சர் ஐயா என்ன சொல்லியிருக்காருனாக்கா, இப்போ வந்த வெள்ளத்தில் வந்து எல்லா கொசு முட்டையும் அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு, அதனால் யாருக்கும் டெங்கு வராது அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அது வந்து முற்றிலும் தவறானது. நான் ஏன் இந்த விஷயத்த இப்போ நான் சொல்கிறேன்னா, பாமர மக்கள் தான் இந்த உலகத்தில் ரொம்ப ஜாஸ்தி. இந்த விஷயத்தை நம்பி அவங்க வந்து எந்த ஒரு எச்சரிக்கையும் இல்லாமல் இருந்தீங்கனாக்கா உயிரிழப்புகள் நேரிடத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போது வந்து நான் சொல்கிறதுக்கு இந்த எக்ஸாம்பிள் சொன்னால் மட்டும்தான் உங்களுக்கு புரியும். மழை காலத்தில் வந்த வெள்ளம் எல்லா கொசு முட்டையும் அடிச்சுட்டு போயிடுச்சு அப்படின்றது ரொம்ப தவறான ஒரு விஷயம். இப்போது ஒரு இடத்துல மேடு இருக்கும், ஒரு இடத்துல பள்ளம் இருக்கும். வெள்ளம் எங்கே இருக்குன்னா பள்ளத்தை நோக்கி தான் வெள்ளம் போகும். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். மேட்டு பகுதியில் இருக்கிறவங்க வீட்டில் மாடி இருக்குதுன்னு வச்சுங்க, அதில் ஒரு தொட்டியோ இல்லை அந்த இண்டி இடுக்கிலே ஏதோ குச்சியோ குப்பையோ ஏதோ போட்டு அதில் கொசு முட்டை வச்சு அந்த கொசு முட்டையிலேருந்து டெங்கு ஸ்ப்ரெட் ஆகாதா? அது மற்ற இடத்துல சரி வெள்ளம் போயிடுச்சு, வெள்ளம் அடிச்சுட்டு போயிடுச்சு, அப்போ மேட்டு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த முட்டை அந்த குஞ்சு போயிடுச்சு, அது திரும்ப வெள்ளம் போயிட்ட பிறகு மற்ற இடத்துல ஸ்ப்ரெட் ஆகாதுன்னு ஏதாவது இருக்குதா? அப்படிலாம் இல்லை. உண்மையிலேயே எல்லோரும் விழிப்புணர்வோடு தான் இருக்கணும். சும்மா வந்து ஒரு நிதி அமைச்சர் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியெல்லாம் இருக்கக்கூடாது. ஏன்னா அவங்க வந்து பாமரனோட மனநிலையோ பாமரனோட உடல் உபாதையோ பாமரன் எந்த இடத்துல இருக்கான்றதுலாம் அவங்களுக்கு தெரியாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஏதாவது விஷயத்தை பேசணுன்றதுக்காக பேசுகிறாங்க. ஸோ முற்றிலும் பொய்யான தகவல். எல்லா வீட்லேயும் வந்து அந்த தண்ணி தேங்குகிற பகுதியெல்லாம் கொஞ்சம் அந்த தொட்டி கிளாஸு பவுலு எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் கீழே சாட்சி வைங்க. அதுன்றது முழுக்க முழுக்க தவறான ஒரு விஷயம். கொஞ்சம் நாலேஜ் யூஸ் பண்ணிங்கனாக்கா அது எப்பேற்பட்ட தவறான ஒரு விஷயன்றது தெரியும். எல்லா வீட்டிலையும் ஒரு நிலவேம்பு பொடி பேக்கெட்டு கருந்துளசி செடி இருந்தால் நீங்கள் வந்து எப்பேற்பட்ட டெங்கு மலேரியா எல்லாத்தையும் கிளியர் பண்ணிக்கலாம். இப்போது இதை வச்சு எப்படி நம்ம கிளியர் பண்ணிக்கலான்ற ஒரு விஷயத்த சொல்கிறேன். 10 ரூபா கூட செலவாகாதுங்க. நிலவேம்பு செடி வீட்டில் வச்சிங்க, இல்லாட்டி நாட்டு மருந்துகளை போய்ட்டு 10 ரூபா கொடுத்து நிலவேம்பு பொடி வாங்கிக்கிங்க. அது கூட வந்து கருந்துளசி பொடி கொஞ்சம் மஞ்சத்தூள் இது எல்லாத்தையும் எடுத்து 200 ml தண்ணியில் 100 ml மாற்றி படிக்கட்டி குடிக்க வைங்க. 3 வேளையிலேருந்து 4 வேளை டெங்கு வந்து கம்மியாயிடும். டெங்குவோட வைரஸோட தன்மை கம்மியாயிடுச்சு, ஆனால் பிளேட்லேட்டும் கம்மியாயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணணுனாக்கா, மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் அப்படின்னு நிறைய இது சொல்லுவாங்க. ஏற்கனவே மழை வந்துடுச்சு, இதிலேருந்து எப்படி நம்ம தப்பிக்கணாக்கா, பப்பாளி கண்ணை அட்லீஸ்ட் ஒரு தொட்டிலையாவது வளங்க, 2 இலையை போட்டு நல்லா மென்று மென்று சாப்பிட்டுட்டே இருந்தீங்கனாக்கா அந்த பிளேட்லேட் ஏறிடும். அடுத்தது வாழைப்பூ சமைச்சு சாப்பிட்டிங்கன்னா பிளேட்லேட் ஏறிடும். மாசிக்காய் ஜாதிக்காய் சாப்பிட்டிங்கன்னா பிளேட்லேட் ஏறிடும். அடுத்தது வந்து மாதுளம் பிஞ்சு பூ இல்லாட்டி மாதுளை தோலோடு சாப்பிட்டிங்கனாலும் பிளேட்லேட் ஏறிடும். பிளேட்லேட் ஏறணுனாக்கா உடம்பில் அதிகப்படியான துவப்புகள் இருந்தால் மட்டும் பிளேட்லேட் ஏறும். ஸோ சொன்ன விஷயத்தை தெளிவாகவும் விழிப்புணர்வாகவும் மற்றவங்களையும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட நான் பயன்படுத்தின உங்களோட விஷயம் எப்படி இருக்குன்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள். மற்றவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நன்றி.